بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا اقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدال على الخير كفاعله صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய தினத்தை முஹர்ரமுடைய பத்தாவது தினத்தை அல்லாஹ் ஆஷூராவுடைய தினம் என்று பெயர் சொல்லப்படக்கூடிய தினம் உலக முஸ்லீம்கள் எல்லாம் முஹர்ரம் ஒன்பதாம் நாளும் முஹர்ரம் பத்தாம் நாளும் நோன்பு பிடித்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் முஹர்ரமுடைய ஒன்பதாம் நாளுக்கு தாசுஆ என்றும் முஹர்ரமுடைய பத்தாம் நாளுக்கு ஆஷூரா என்றும் பெயர் சொல்லப்படுகின்றது முஸ்லீம்கள் இந்த பூமியில் வரலாறுடையவர்கள் என்பதை குறிக்கக்கூடிய விடயங்கள்தான் இந்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவை முடித்துவிட்டு தன்னுடைய கடைசி காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ் நடந்தது ஜுல் ஹஜ் 15-16 ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார்கள் அப்பொழுதுதான் ஜுல் ஹஜ்ஜுக்கு பிறகு வரக்கூடிய மாதம்தான் முஹர்ரம் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நோன்பு பிடிக்கும் பொழுது மதீனாவில் வாழ்ந்த யஹூதிகள் எல்லாம் நோன்பு நோற்றார்கள் ஏனென்றால் யஹூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களை யஹூதிகளை விட அல்லாஹ் எங்களுக்குத்தான் குர்ஆனிலே அதிகமாக கூறியிருக்கின்றார் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களுடைய வரலாறுகளை எங்களுக்கேன் அல்லாஹ் இவ்வாறு சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனைகளை போன்று உங்களுக்கும் வரலாம் அந்த சோதனைகளின் பொழுது நீங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொன்னார் இந்த அடிப்படையில் யூதர்கள் முஹர்ரமுடைய பத்தாம் நாள் நோன்பு பிடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நஹ்னு அஹக்கு பிமூசா மின்கும் யூதர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான் ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் பேசிய அளவு வேறு எதுவும் பேசியது கிடையாது
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு முதல் ஃபிர்அவுனுடைய அழிவு வரை குர்ஆன் பேசியிருக்கின்றது. சூரத்துல் கசஸ், சூரத்துல் நமல், சூரா தாஹா, சூரத்து ஷுஅரா, குர்ஆனில் பல சூராக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக பேசியிருக்கிறது. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சாட்டியது ரெண்டு விரோதிகளை, ஒன்று காரூன், அடுத்தது ஃபிரௌன். ஏனே நபிமார்கள் எல்லாம் ஒரு விரோதிகளைத்தான் சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு விரோதிகளை சந்தித்தார்கள், ஒன்று காரூன், அடுத்தது ஃபிரௌன். காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் காரூனுடைய அட்டூழியங்களை விட ஃபிரௌனுடைய அட்டூழியம் மிக கடினமாக இருந்தது. ஃபிரௌனுடைய சூழ்ச்சி மிக கடினமாக இருந்தது. ஃபிரௌன் சிறு பிள்ளைகளை கொலை செய்யக்கூடியவர், ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்து பெண் பிள்ளைகளை வாழ வைத்தவர். ஃபிரௌனுடைய அநியாயம் அட்டூழியம் குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கிறது. எல்லா கிட்டத்தட்ட 70,000 பிள்ளைகளை கொலை செய்தான் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாமால் ஃபிரௌனை எதிர்த்து ஃபிரௌனோடு பேசி எவ்வளோ தியாகங்களை செய்து இந்த முஹர்ரமுடைய தினம், இந்த முஹர்ரமுடைய 10 நாளில்தான் அல்லாஹ் மிஸ்ருடைய நைல் நதியில் வைத்து அல்லாஹ் ஃபிரௌனை அழித்தார். அதனால் யூதர்கள் நோன்பு பிடித்தார்கள். முஹர்ரமுடைய 10 நாள் அழிக்கப்பட்ட தினம் ஃபிரௌன். யூதர்கள் சந்தோஷத்தால் நோன்பு பிடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தானே, நாங்களும் நோன்பு பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து பிடிப்பேன். ஏன் 9 நோன்பு பிடிப்பது? தாசுஆ முஹர்ரமுடைய 9 நாள் ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்றால் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக. இல்லாவிட்டால் அசில் நோன்பு 10 நாள் தான், 10 நாள் தான் உண்மையான நோன்பு. 9 பிடிப்பதனுடைய நோக்கம், நாங்கள் முஸ்லீம்கள் தனித்துவமானவர்கள், நாங்கள் யாரையும் பின்பற்ற முடியாது என்பதை காட்டுவதற்குத்தான் 9, 10 இந்த 2 நோன்புகளையும் சகோதரர்களே அல்லாஹ் பிடிக்கும் பாக்கியத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேதான். ஏனென்றால் சென்ற ஆண்டு செய்த எங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டார். இதுதான் இந்த நோன்பாளிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நன்மாராயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றது, யூதர்கள் நோன்பு பிடித்தது என்ற வரலாறை விட, யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறீர்களோ நீங்கள் சந்தோஷப்படுங்கள், அல்லாஹ் உங்களுடைய 1 ஆண்டுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டார். அது மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் 7 துஆக்கள் செய்தார்கள், 7ஐயும் அல்லாஹ் இன்றுதான் கபூல் செய்தார். இன்று இஃப்தார் வரை நல்ல நேரம் இருக்கிறது. இஃப்தாருடைய நேரத்தில் குடும்பங்களை எல்லாம் சேர்த்து இஃப்தார் ஒன்றை நிகழ்வை ஏற்பாடு செய்து துவாவில் ஈடுபடுங்கள். எத்தனையோ ஃபிரௌனுடைய தம்பிமார் உலகத்தில் வாழ்கிறார்கள். எவ்வாறு இன்றைய நாளில் ஃபிரௌன் அழிந்தானோ அது போன்று ஃபிரௌனுடைய பிச்சலங்கள் அழிய வேண்டும். அல்லாஹ் அழிப்பான். ஃபிரௌனுடைய பரம்பரை வாழுகிறது இன்னும் உலகத்திலே. ஃபிரௌன் போன்ற அநியாயக்காரர்கள் வாழ்கிறார்கள். இன்றைய இஃப்தார் வரைக்கும் இது துவா கபூல் செய்யப்படக்கூடிய தினம். மிக முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, ரப்பி ஷராஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ்,
என்னுடைய நெஞ்சை விசாலப்படுத்துவாயாக. குறுகிய நெஞ்சு இருக்கக்கூடாது. மூசா அலை சலாத்துடைய நெஞ்சு விசாலமானது. அல்லாஹ் கபூல் செய்தான் ஏழு துவா. எங்களுடைய ஒரு துவாவண்டைக்கு அல்லாஹ் கபூல் செய்தார் போதும். ஏழு துவாவை ஒரே நாளையில் அல்லாஹ் கபூல் செய்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இன்றைய நாள் துவாவுடைய நாள், நோம்புடைய நாள், நோம்பு வைத்திருக்கின்றோம். இரண்டாவது துவாவுடைய நாள், மூன்றாவது சதக்காவுடைய நாள். இன்றைய நாள் சதக்காவுடைய நாள். அல்லாஹ் வசதியை தந்திருந்தால் குடும்பங்களுக்கு சதக்கா செய்யுங்கள். குடும்பங்கள், அனாதைகள், அதுவும் குடும்பத்தில் உள்ள மிஸ்கீன்கள், குடும்பத்தில் உள்ள அனாதைகளுக்கு சாப்பாடு கொடுங்கள். சூரத்துல் பலதிலே அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வலிஸான வஷஃபதைன் வஹதைனாஹு நஜ்தைன். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு ரெண்டு கண்ணை நான் தரலையா? ஏன் இந்த கண் யார் தந்தது? இந்த கண்ணுடைய பெருமதி என்ன? இன்னைக்கு சின்ன சின்ன சோதனை வந்த பொழுது அல்லாவுக்கு ஏசுறோம். பாருங்க, அல்லாஹ் எங்களை பார்க்கான் இல்லையே, அல்லாஹ் இரக்கம் இல்லையே, அல்லாஹ் உங்களோட இரக்கம் இல்லையா? தாயுடைய வயிற்றுக்குள் தந்த கண்ணே இது. அஞ்சு வருடம் பத்து வருடத்துக்கு முன்னால் தந்த கண் அல்ல இது. தாயுடைய வயிற்றுக்குள் தரப்பட்ட கண் அது. தாயுடைய வயிற்றை விட்டு வெளியே வந்ததோடு உங்களோட கண் திறந்துட்டு, அன்று திறந்த கண். நீங்க 80 வருடமாக பாவிக்கிறீங்க கண். சிலருடைய கண்ணுக்கு நீங்க எந்த மருந்தும் போடுறது கிடையாது. 80 வருடமா ஒரு போன் பாவிக்க இயலுமா உங்களால? 70 வருடமாக ஒரு போன் பாவிக்க முடியுமா? ஒரு வாகனத்தை பாவிக்க இயலுமா உங்களுக்கு? 90 வருடம், 100 வருடம் இந்த கண்ணை பாவிக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த கண்ணை தந்தது நான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வலிஸான வஷஃபதைன். இரண்டாவது நாக்கு தந்தது நான். மூன்றாவது ரெண்டு உதடுகளை தந்தது நான். நான்காவது வஹதைனாஹு நஜ்தைன், உங்களுக்கு ரெண்டு பாதையை காட்டியிருக்கிறேன். இந்த உலகத்தில் நல்ல பாதை, கெட்ட பாதை, சுவர்க்கத்துடைய பாதை, நரகத்துடைய பாதை, ரெண்டு பாதை இருக்குது, எல்லோருக்கும் தெரியும். இந்த பாதையில போனா நான் சொர்க்கம் போவேன், இந்த பாதையில போனா நான் நரகம் போவேன். தெரியாதவங்க யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், இந்த நாளையும் சொல்லிட்டு, ஆனா ஃபலகதஹமல் அகபா, நீ அகபாவை கடக்க இல்லையே. அகபா என்றா நரகத்தை நீ கடக்க இல்லையே. சகோதர சகோதரிகளே, சொர்க்கத்தை கடந்து அல்ல நரகம், நரகத்தை கடந்துதான் சொர்க்கம். ஏ, சொர்க்கத்தை பாவிகள் பார்த்திடக்கூடாது, அநியாயக்காரர்கள் சொர்க்கத்தை கண்டுவிடக்கூடாது, நரகத்தை தாண்டிதான் சொர்க்கம் போ. ஆக கடைசியாக இருப்பதுதான் சொர்க்கம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரா மரியமில், وَإِن مِّنكُم إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. நீங்க ஒவ்வொருவரும் நரகத்தை தாண்டத்தான் வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய நாங்க எல்லாருமே நரகத்தை பார்க்கத்தான். ஏன்? அல்லாஹ் சத்தியம் செய்து விட்டான், وَكَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَقْضِيًّا. சத்தியம். எவ்வளவு பயங்கரத்தை பார்த்துட்டு தான் போகும். சமூகத்துடைய தலைவர்கள், சமூகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிராத்ல வச்சு கீழே போயிடுவாங்க, கீழே போயிடுவாங்க. எந்த காரணமும் சொல்லையா. சிராத்தை தாண்டியதற்கு பிறகு கந்தரா என்ற பாலங்கள் இருக்கு, அதுல கொளுக்கிகள் இருக்கு. சமூக விடயத்தில் உள்ளவங்க மிக கவனமாக இருக்கும். அதை தாண்டி எல்லோரும் விழுந்ததற்கு பிறகு கொஞ்ச பேர் தான் சொர்க்கம் நுழையலாம்.
அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் கணவாய் அக்கபாண்டா கணவாய். கணவாய் என்றால் ரெண்டு மலைக்கு இடையில் இருக்குமே, ஒரு மலையிலிருந்து அடுத்த மலைக்கு ஏறும். இப்ப முதல் மலையிலிருந்து கீழே இறங்கணும், திரும்ப ஏறணும், அப்பதான் ஒரு கணவாய தாண்டலாம். அக்கபா என்பது அதுதான். அல்லாஹ் சொல்கிறான் நீ அக்கபாவை தாண்டல்லையே என்று சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு அக்கபா என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் நரகத்துடைய அக்கபாவல்லா வரணிக்கல். அல்லாக்கு தேவை என்னண்டா, என்னென்ன அமல் செய்தால் அக்கபாவை தாண்டலாம். அதான இந்த இடத்துல தேவை. ஒரு பிள்ளைய வச்சு மகன் இன்னென்னென்ன நோயெல்லாம் இருக்குதுன்னு சொல்றதை விட இன்ன இன்ன பாதுகாப்பு செய்தா நீ தப்பிடுவாய். முழு இன்ஜெக்ஷனை பத்தியும் தெளிவுபடுத்துறத விட மாஸ்க போடுங்க தப்பிடுவீங்க. கதை முடிஞ்சு. அப்படித்தானே சொல்றாங்க, நோயெல்லாம் விளங்கப்படுத்திட்டு இருக்க நேரம் இல்லையண்டி. உங்களுக்கு இன்ன நோய் வரும், 50 நோய் வரும், 100 நோய் வரும். இல்ல, மாஸ்க போடுங்க, தனியே இருங்க, வீட்டில் இருங்க, இன்ஜெக்ஷன் அடிங்க, முடிச்சு. அல்லாஹ் சொல்லித்தாரான் அக்கபாவை கடக்கிறதுக்கு 5 அமல். நீ அக்கபாவை கடக்கணுமெண்டா, நரகத்துடைய அந்த கணவாய கடக்கணுமாக இருந்தா உங்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய அமல் 5 வகையான அமல். முதலாவது அமல் ஃபக்குரகபா. இரண்டாவது அமல் أو إطعام في يوم ذي مسغبا يتيما ذا مقربا أو مسكينا ذا متربا ثم كان من الذين آمنوا مونراوذ عمل وتواصوا بالصبر نالاوذ عمل وَتَوَاصَوْ بِالْمَرْحَمَا ஐந்தாவது அமல். இந்த 5 அமலையும் செய்தால் அக்கபாவை கடக்கலாம். முதலாவது அமல் என்ன சகோதரர்களே? ஃபக்கு ரகபா, அடிமைகளை உரிமையிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன் பிலாலை உரிமையிட்டார், ஆமிர் பின் ஃபுஹைராவை உரிமையிட்டார், ஜின்னிராவை உரிமையிட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அடிமை ஜைத் ரழியல்லாஹு அன்ஹு உரிமை விட்டார்கள், அடிமைகளை உரிமை விட்டார்கள். இன்று நாம் என்ன செய்யலாம்? இன்று நாம் அடிமைகளாக வைத்திருக்கிறோம் சிலரை, இவர்களுக்கு நாம் உரிமை கொடுக்க வேண்டும். மனைவியை அடிமையாக வைத்திருக்கிறார்கள் சில கணவன்மார், உரிமை கொடுக்க வேண்டும். சில மனைவிமார் கணவன்மார்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், அவருடைய உரிமையை கொடுக்க வேண்டும். சில பெற்றோர் பிள்ளைகளை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள், உரிமை கொடுக்க வேண்டும். சில பிள்ளைகள் பெற்றோரை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், உரிமை கொடுக்க வேண்டும். அநியாயக்காரர்கள் நாடுகளை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள், உரிமை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அக்கபாவை கடக்க முடியாது. முதலாவது ஃபக்கு ரகபா. இரண்டாவது أو يطعام في يوم نذيم سغبا. பஞ்சத்துடைய நாளையில் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். முதல் முதல அல்லாஹ் தொழுகை சொல்ல இல்ல, நோம்ப சொல்ல இல்ல, அக்கபாவை கடக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்? உலகத்தில் ஒரு சமூகம் பசியோடே வாழு, பலர் பசியோட இருக்கிறார்கள், சாப்பாடு கொடுங்க. أو يطعام في يوم نذيم سغبا. யாருக்கு சாப்பாடு கொடுக்கும்? அதுவும் இருக்குது. ஏனண்டா, சாப்பாடு கொடுக்கிறது அப்படின்னு முழு செல்வந்தர்களை கூப்பிட்டு பெருமைக்கு சாப்பாடு கொடுக்கிறது அல்ல. யாருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும்? யதீமன் கரபா, அநாதைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும். ஊர்ல உள்ள அநாதைகள் யார், தேடிக்கொண்டு போய் கொடுக்கணும் சாப்பாடு. அல்லாஹ் ஒன்ன வச்சு என்ன நரகத்தை விட்டு பாதுகாக்க போறான், சாப்பிடுவாப்பா. அதிலையும் குடும்பத்தில் உள்ள அநாதைகள், யதீம நஸாம கரபா. சிலர் ஊருக்கு செலவழிப்பாங்க, ஆனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறது இல்லை.
சிலர் ஊருக்கு கொடுப்பாங்க, தனக்கு கீழே வேலை செய்யறவனுக்கு செலவழிக்கிறது இல்ல. தண்ட கம்பெனியில உள்ளவனு முதல் அவனுக்கு கொடுங்க, முதல் குடும்பத்துக்கு கொடுங்க. நானா தம்பிக்கு கொடுக்கறது இல்ல, கூட்டாளிமாருக்கு கொடுப்பாங்க. தங்கச்சி கொடுக்கறது இல்ல, தாத்தா கொடுக்கறது இல்ல, மாமாக்கு இல்ல, மாமிக்கு இல்ல, சாட்சிக்கு இல்ல. ஆனா சிலர் ஊர்ல கொடுக்கறது இல்ல, வெளிநாட்டுக்கு கொடுக்கறது, வெளியூருக்கு கொடுக்கறது இல்ல, குடும்பத்தை பாருங்க முத. அதனாலதான் ஆஷூராவுடைய தினத்தில் யார் குடும்பத்துக்கு செலவழிப்பாரோ முழு ஆண்டும் செலவழிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். இரண்டாவது அமல் மிக வித்தியாசமான அமல், சாப்பாடு கொடுக்கிறது. அதுவும் யாருக்கு? இரண்டாவது ஔ மிஸ்கீனா, மண்ல விழுந்து கிடக்கும் மிஸ்கீன், மிஸ்கீன் இருப்பாங்க ஊருகள்ல, இந்த மிஸ்கீனுக்கு சாப்பிட கொடுக்கும். ஔ மிஸ்கீனா, எத்தீமுக்கும் மிஸ்கீனுக்கும் சாப்பாடு கொடுப்பதால் புகழ் கிடைக்காது, பெயர் கிடைக்காது. எத்தீமுக்கும் மிஸ்கீனுக்கும் சாப்பாடு கொடுப்பதால் இவருக்கு அந்தஸ்து கிடைக்காது, ஆனா அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும். மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது, உங்களோட ஊர்களில் இருந்தால் ஜெயில வாழக்கூடியவர்கள், சிறை கைதிகள், சிறை கைதிகளுக்கு சாப்பாட்டை கொடுக்கும். இது அல்லாஹ் சூரத்து தஹர்ல அல்லாஹ் சொல்றார். இந்த மூணு கூட்டத்தார், யதீம், மிஸ்கீன், சிறை கைதி. உதாரணமா கொழும்புல சிறைச்சாலை இருக்குது, முந்திய காலங்களில் சிறைச்சாலைக்கு போவாங்க சாப்பாடு எடுத்துட்டு, இப்ப போக இயலாது, தடை செய்யப்பட்டிருக்குது. கண்டியில் இருக்கு சிறைச்சாலை, மட்டக்களப்பில் இருக்கு சிறைச்சாலை. இந்த நாள்ல மாத்திரம் அல்ல, எப்பையும் போகலாம். ஏன்? இந்த மூன்று பேருக்கு கொடுப்பதால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ் சூரத்து தஹர்ல சொல்றான், அன்பால கொடுக்கணும் சாப்பாடு, பலாத்காரம் அல்ல, பலாத்காரம் அல்ல, அன்பால. சாப்பாட்டை கொடுத்துட்டு சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. உங்களுக்கு சாப்பாடு தந்த அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு கூலியும் வேணா, ஜஸாகல்லாஹ் கைரும் வேணா. முகத்துல சொல்றதல்ல, மனசுல நினைக்கிறது. உங்களுக்கு சாப்பாடு தந்து அல்லாஹ்வுக்கு அவ்வளவுதான். நீங்க ஜஸாகல்லாஹ் கைர்னு சொல்லணும், இதை வீடியோ பண்ணணும், இதை ப்ரோக்ராம் ஒன்று செய்யணும், நீங்க எத்தனை ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, கட்டினீங்க, அது செஞ்சீங்க, இதெல்லாம் வாணா எங்களுக்கு, அந்த நன்றி எல்லாம் வாணா எங்களுக்கு. எங்களுக்கு தேவை அல்லாஹ். ஆகவே அகபாவை கடக்கணுமா? ஒன்று அடிமையை உரிமையிடுதல், இரண்டாவது சாப்பாடு கொடுத்தல். சாப்பாடு முதல் யதீம், இரண்டாவது மிஸ்கீன், மூணாவது அமல் தான் சும்ம கான மினல்லதீன ஆமனு, ஈமான பலமாக்கோம். பள்ளிவாசல்ல தொழுகை இல்ல, ஜும்மா இல்ல, அதற்காக ஈமான விட்டுறக்கூடாது, அதற்காக ஈமான விட்டுறக்கூடாது. எப்ப பள்ளி துறப்படுதோ மாஷா அல்லாஹ் பள்ளிக்கு வந்துடும். ஈமான்ல குறவு வந்துடப்படாது. நாளாந்தம் ஈமானை செக் பண்ணணும். சுகரை செக் பண்றீங்க, பிரஷரை செக் பண்றீங்க, கொலஸ்ட்ரால் செக் பண்றீங்க, கொரோனாவை செக் பண்றீங்க. இந்த செக்கின் எல்லாம் எங்கட பிரச்சினை? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்களுடைய பிரச்சனை வந்து வானத்துக்கு மேலேயும் பூமி கீழே தான் முக்கியமான பிரச்சனை. பூமியில பிரச்சனை சின்ன பிரச்சனை. இன்றைக்கு எங்கட சின்ன பிரச்சனை பூமியில், ஆனா ஆகப்பெரிய பிரச்சனை இருக்கு எங்கட பூமி கீழே வானத்துக்கு மேலே. அந்த பிரச்சனையில கவனமா இருக்கும். சின்ன பிரச்சனைக்காக பெரிய பிரச்சனையை மறந்துடக்கூடாது. ஈமானுடைய பிரச்சனை பூமி கீழே போன விளங்கும். அதனால மூணாவது அமல் சும்ம கான மினல்லதீன ஆமனு, ஈமான். நாலாவது அமல் வதவாஸௌ பிஸ்ஸபர், பொறுமையை கொண்டு ஒவ்வொருக்கொருவர் ஏவோன். சொல்லுவாங்க மவுத், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தருவான், உங்களுக்கு உயர்ந்த கூலியை தருவான்,
இல்ல நீங்க கவனமா இருக்கலதானே மாஸ்க் போட சொன்னா மாஸ்க் போடுறதுலதானே உங்களுக்கு மவுத் அங்கிட்டும் வரும் இப்படியா பேசுறது இல்ல சபர் மவுத் அல்லாட ஏற்பாடு மவுத் வந்துட்டு மவுத் வருது நோய் அல்லாட ஏற்பாடு நோயாளின்னு சொல்றாரு எங்கள்கிட்ட எங்களுக்கு என்ன அமல் தெரியுமா சபராறிங்க பொறுமையாறிங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியா இருந்தாங்க அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான் ஒரு வார்த்தையை சொல்லுங்க உள்ளம் குளிர் பக்தாதுல ஒரு இமாமுடைய காலை வெட்டிட்டாங்க முழு பக்தாதும் இமாமுக்கு ஆறுதல் சொல்ல வருது சபராறிங்க இமாம் சபராறிங்க இமாம் இமாமுக்கு எதை கேட்டும் மனசு சந்தோஷம் அடையுது இல்ல வயல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாயி வாரார் வந்து சொல்றார் இமாம் சொர்க்கத்துக்கு போக முந்திய ஒரு காலை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்களே இமாம் இந்த சோடதான் இமாம் சொல்றார் ரெண்டு காலும் வெட்டப்பட்டது நல்லா இருந்திருக்குமே இதுதான் ஆறுதல் நோயில விழுந்திருக்கு சமூகம் மைக்கெடுத்து ஏசுறதல்ல இந்த காலம் ஏசுறதல்ல ஏசுறதால ஒண்ணும் நடக்காது சபுராறிங்க எவ்வளவு பெரிய அமல் ஒரு ஜனாசா விழுந்தா ஏன் அந்த வீட்டுக்கு நாங்க போறோம் மையத்தை பாக்குறதுக்கு ஆறுதல் சொல்றது ஆலம் அல்லாஹு அஜ்ரக் வஅஹ்ஸன அஸாக் வஅஃபர லிமைத்திக் அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலி தருவான் சபுராறிங்க உங்களோட மையத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அவ்வளவுதான் இதிரிக்கிறே அகபாவை கடக்கலாம் அகபாவை கடக்கலாம் மௌத்தான குடும்பங்களுக்கு ஆறுதல் போன்ல சொல்லலாம் போயலாட்டி நோயாளி என்று அனுப்புறாங்க மெசேஜ் எங்கட குடும்பத்தில் இவருக்கு கொரோனா இவருக்கு நோய் நீங்க ஆறுதல் வார்த்தையை சொல்லும் சபுர சொல்லும் சபுராறிங்க அல்லாஹ் சோத்தை தருவான் அல்லாஹ் ஆஃபியத்தை தருவான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு துவா ஒன்று ஓதிருங்க இஷ்பி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா ஷிஃபா அன் லா யுகாதிரு சுக்மா லா பஸ தஹூரு இன்ஷா அல்லாஹ் ஏதாவது துவா ஒன்று செய்து அந்த ஒரு சபுர சொன்னதால நீங்க அகபாவை கடக்கலாம் ஐந்தாவது அமல் அகபாவை கடக்கிறதுக்கு வதவாஸௌ பில் மர்ஹமா இரக்கம் இரக்கத்தை ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பரிமாறிக்கொள்ளும் ரஹ்மத் உலகத்தில் இரக்கத்தை வழிகாட்டிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாத்தை விட இரக்கம் உள்ள மார்க்கம் எங்க இருக்குது எங்கேயாவது ஒரு புத்தகத்தில் இருக்குதா பூனையை கட்டி வச்சதுக்கு நரகம் உண்டு இஸ்லாத்தில் இருக்குது நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு சொர்க்கம் உண்டு எங்கேயாவது வேதத்தில் இருக்குதா இஸ்லாத்தில் இருக்கு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு எறும்பை எரித்ததற்கு அல்லாஹ் எச்சரித்தது எங்கேயாவது இருக்குதா எறும்ப கூட எரிக்க முடியாது இஸ்லாத்தில் எறும்ப கூட எரிக்க முடியாது என்றா எவ்வளவு இரக்கம் உள்ள மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாமியருடைய உள்ளத்தில் எவ்வளவு ரஹ்மத் இருக்கும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோட இரக்கம் இன்னைக்கு எப்படி வடிவமைச்சிருக்காங்கண்டா முஸ்லீம்களை முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்களை கொள்ளுவாங்க எவ்வளவு பொய் இது எங்க இருக்குது இரக்கம் நாய கொள்ள இயலாது பூனையை அடைச்சி வைக்க இயலாது எறும்பை எரிக்க முடியாது என்றால் மனிதர் ரஹ்மத் அஞ்சாவது வதவாஸௌ பில் மர்ஹமா இந்த அஞ்சு அமலையும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் உலாஇக அஸ்ஹாபுல் மைமனா இவர்கள்தான் சொர்க்கத்தின் வலது கூட்டத்தார் இந்த அஞ்சு அமலையும் அல்லாஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக இந்த அஞ்சு அமலையும் செஞ்சா நரகத்தை தாண்டிடுவோம் நரகத்தை தாண்டி எங்க போவோம் சொர்க்கத்துக்கு போய்த்திருவோம் இப்ப அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களுக்கு என்ன இன்பம் என்றதை சொல்றார் அக்கபாவை கடந்து மைமனா கூட்டத்தில் சேர்ந்துடுவீங்க சேர்ந்து சொர்க்கத்துக்கு வந்தா ஃபீ சித்ரிம் மக்தூத் வதல்ஹிம் மந்தூத் வதில்லிம் மம்தூத் வமாஇம் மஸ்கூப்
وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا لأصحاب اليمين ثلة من الأولين وثلة من الآخرين இரண்டா ஒரு அமல சொல்லி தந்தா நன்மை என்னன்னு அல்லாஹ் சொல்லணுமே. அல்லாஹ் சொல்றான், எப்ப நீங்க கண்ணை பொத்திட்டு வருவீங்களோ பூமிக்குள்ள, உங்களை உடம்ப கொண்டு போய் அடக்குறாங்களா, அடக்குறாங்களா, பூமிக்கு வந்தா தான் விளங்கும், இல்லாடி விளங்க. சில விடயம் காத்து கண்ணுக்கு விளங்குது இல்லையே, கரண்ட் கண்ணுக்கு விளங்குதா, கண்ணுக்கு விளங்காது, அது கண்ணை பொத்தணும் உள்ளுக்கு பாக்குறது. அல்லாஹ் சொல்ற, நீங்க வந்தா உங்களோட முள்ளில்லாத இலந்தை மரங்களுக்கு கீழ் உட்கார வைப்போம். உலகத்துடைய இலந்த மரத்துக்கு முள் இருக்கும், இலந்த பழம், சொர்க்கத்துடைய இலந்த மரத்துக்கு முள் இல்லை. கொலை கொலையாக தொங்கக்கூடிய வாழை மரங்களுக்கு கீழ் இருப்பீங்க, எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. இந்த அஞ்சு அமலையும் செய், அஞ்சு அமலையும் ஹயாத்தாக்கிட்டு போங்க சமூகத்தில். அப்படியே நிழல், ஸ்ரீலங்கால சில ஊர் குர்ணாகல் போற இடம் அப்படியே மர நிழல் இருக்கும், பார்த்திருப்பீங்க. செல்ல கத்தரகமைக்கு வரும்பொழுது அப்படியே ரெண்டு சைட்லயுமே என்ன மரம், அப்படியே நிழல். இது அல்லாஹ் சொல்றது எத்தனை கிலோமீட்டர்னு தெரியாது. தண்ணி ஓடிட்டே இருக்கும் உங்களோட சொர்க்கத்தில், இவ்வளவு இன்பமா வாழ போறீங்க இன்ஷா அல்லாஹ். அதிகமான பழம், அப்படி அப்படியே பல தட்டுகள் இருக்கு உங்களை வரவேற்க. லா மக்துஉ, தடுக்கப்படவும் மாட்டீர்கள், துண்டிக்கப்படவும் மாட்டார். உலகத்தில் சில காலத்தில் மாங்காவை தேடும், சீசன் முடிச்சு ரம்புட்டான தேடணும், முடிஞ்சு ரம்புட்டான் ரம்புட்டான் புள்ள கேக்கு வாப்பா, ரம்புட்டான் வாங்கித்தாங்க வாப்பா, எங்க தேட, சீசர் இல்லையே பழுக்கணுமே, துரியா வாங்கித்தாங்க உமா கேட்கிறா, துரியா எங்க போவ, சீசர் இல்லையே. சொர்க்கத்துல அந்த விளையாட்டு இல்ல, துண்டிக்கப்படவும் மாட்டாது, தடுக்கப்படவும் மாட்டீர்கள், இன்பத்தை அனுபவிக்கலாம். உயர்ந்த உயர்ந்த விரிப்புகள், ஏ தூங்குறதுக்கு நிம்மதியா தூங்குற அங்க, நீங்க சுபோ தொழணும், தாஜ்ய தொழணும், லொஹர் தொழணும், அசர் தொழணும், தொழுகரிக்குது, நோன்பு பிடிக்கணும், சஹர் செய்யணும், எழும்பணும், அங்க நோன்பும் இல்ல சஹரும் இல்ல இஃப்தாரும் இல்ல, தூங்குங்க. மனைவிமார் உங்களுக்கென்று படைக்கப்பட்ட பெண்கள், ஹூர்இன், ஃபஜஅல்நாஹுன் அபகாரா, எப்பொழுதும் குமர்கள் தான், விதவை ஆகிறது இல்ல அவங்க, எப்பொழுதும் குமர்கள் தான், வயசு போறது இல்லையே. ஃபஜஅல்நாஹுன் அபகாரா, உருபன், கணவனோடு இரக்கமானவர்கள், கோவிக்க மாட்டாங்க, சண்டை பிடிக்க மாட்டாங்க. உலகத்தில் ஒரு மனைவி நல்ல ஒரு அடியான், அவண்ட மனைவி கஷ்டப்படுத்தினா கணவனை, சுவர்க்கத்தில் இருக்கிற ஹூர்இன் மனைவி சொல்றாவாம், இவோ பார்த்து கொஞ்ச காலத்துக்கு உனக்கு தந்திருக்கிறேன், கவனமா வச்சுக்கேன் மாப்பிள்ளை, கொஞ்ச நாளைக்கு தந்திருக்கிறேன், இவரை கஷ்டப்படுத்தாத, துன்பப்படுத்தாத அப்படின்னு ஹூர்இன் சொல்றா. ஏன் அவங்க கரைச்சப்படுத்தவே மாட்டாங்க. எவ்வளவு மார்க்கம் உள்ள கணவன் மார்க்கு தொல்ல, மனைவியால தொல்ல, ஏன்னா மனைவி மார்க்கம் இல்ல, தலைக்கு டை அடிச்சிட்டு வாரான்,
அது செய்யணும் என்றால் மேக்கப் என்கிறாள், அதுக்கு செலவழிக்கிறாள், பிள்ளைய வளர்க்கலா. எத்தனையோ கணவன்மாரு கஷ்டம் மாறியும் இருக்குது. அடுத்த பக்கமும் அல்லாஹ் சொல்றான், இறக்கமுடையவர்கள். இதெல்லாம் மைமனா கூட்டத்தாருக்கு இருக்குதுன்னு அல்லாஹ் வாக்கு தாரான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, உயர்ந்த ஒரு தினத்தில் இருக்கிறோம், ஆஷூராவுடைய தினம். இந்த தினத்துடைய பெருமதியை விளங்கி அல்லாஹ் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தந்தான். செலவழிப்போம், துவாவில் ஈடுபடுவோம். கொஞ்ச கால உலக வாழ்க்கை, உலகத்துக்கே துவா செய்யுங்கள். இன்றைய தினம் நாட்டுக்கு துவா செய்யுங்கள். இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மதத்தினர்களுக்கும் துவா செய்யுங்கள். முஸ்லீம்களுக்கு துவா செய்யுங்கள், பௌத்தர்களுக்கு துவா செய்யுங்கள், தமிழர்களுக்கு துவா செய்யுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு துவா செய்யுங்கள். ஏன், இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம் யாரும் நரகம் நுழைந்துவிடக் கூடாதென்று துவா செய்யுங்கள். அல்லாஹ் யாருடைய துவாவை எந்த நேரத்தில் கபூல் செய்வான் என்று தெரியாது. அல்லாஹ் அதன் மூலமாக உயர்ந்த பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய எங்களுடைய நோன்பையா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. இந்த முஹர்ரமுடைய தினத்திலும் தாசுஆவுடைய தினத்திலும் நோற்ற நோன்பை கபூல் செய்து அதற்கு பகரமாக எங்களை அகபாவை கடக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இன்றைய நாளையில் குடும்பங்களுக்கு செலவழிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எத்தீம்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் நீ தந்த பொருளிலிருந்து செலவழிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஈமானை நசீபாக்குவாயாக. சபரை ஏவக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. இரக்கமுள்ள கல்பை தருவாயாக. யா அல்லாஹ், நீ இறக்கியிருக்கும் சோதனை இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பாயாக. யாரெல்லாம் யா அல்லாஹ் ஹாஸ்பிட்டல்களில் இருக்கிறார்களோ ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. ஒரு நாள் நாங்களும் உன்னை வந்து சந்திக்க இருக்கிறோம் ரஹ்மானே. அந்த கடைசி நாளை பெருநாளாக ஆக்கி தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக அனபுனா வைலைக்கல் மசீர் ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலன் நபியில் உம்மி.